நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ரைசலான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவரும் நற்சவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் ஜீவனுள்ளவரையே என்கிறதான இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஜோஷுவா டிவிக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோஷுவா டிவியில் இருக்கிற ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஜபக்குறிப்பு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம், எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த மாதத்திலே தியானித்து கொண்டு வருகிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன பாருங்கள். 31:18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லி தியானிக்கிறோம். அந்த விளக்கு என்ன? ஒரு பாயிண்டாக கண் என்று சொல்லி மத்தெழுதின சுவிசேஷம் 6 நம்முடைய சரீரத்துக்கு விளக்கு என்ன என்று வேறம் சொல்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயு 6:22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். லூக்காளுதலின் சுவிசேஷத்திலையும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலால் ஊடிவிக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது யாவருக்கும் என்ன செய்ய கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் அப்படினாலே கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அந்த கண் கெட்டதாக இருந்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய சரீரமும் என்ன செய்யும்? இருளாக இருக்கும் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக விசுவாசம் உள்ள மனக்கண்களை தேவன் திறக்க முதல் வாரம் ஜெபித்திருக்கிறோம். ரெண்டாவதாக கர்த்தருக்கு சோதனை, எஜமானை இரக்கம் செய்யும் வரைக்கும் எஜமானை நோக்கி பார்க்கிற கண் நமக்கு இருந்தால் நாம் பிரகாசிப்போம். மூன்றாவதாக இச்சை இல்லாத கண்கள் நமக்கு இருந்தால் நாம் பிரகாசிப்போம். 3 நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 4 கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நம்முடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருந்தால் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே ஸ்திரீ, ஏன்னா தலைப்பு வசனத்தை விட்டுறக்கூடாது பாருங்கள், அந்த பெண்ணை குறித்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் மணவாளனாய் வருவார், சபையானது மணவாட்டியாக என்ன செய்கிறது, பெண்ணுக்குரிய தன்மையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ரெண்டையும் குழப்பிடாதீங்க, ஆணும் பெண்ணுமா இருக்கிறாங்கன்னு குழப்பிடாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சபை என்கிறது மணவாட்டி, அது தேவனுக்கு மனைவியாக என்ன செய்யப்பட வேண்டும். மனைவி தன்னை என்ன செய்தால் ஆயத்தமணினாள் என்று வேறும் சொல்கிறது. இதில் ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஏன் விளக்காயிருந்தாள், அவளுடைய விளக்கு அணையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவள் கண் எப்படி இருந்தது? அதே போல் நம் கண் இருந்தால் அவளுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கண் எப்படி இருந்தது? அதே அதிகாரத்தை பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அவள் கண் எப்படி இருந்தது வாசிங்க. 31:27 பாருங்கள், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசதியாக இல்லாமல், சோம்பேறியாக இல்லாமல் வீட்டு காரியம் எப்படி நடக்கு? கிளீனாக இருக்கா? வீட்டுக்கு நடக்க, வீட்டில் நடக்க வேண்டியது, இருக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது எல்லாம் சரியாக இருக்காங்கிறதுல கண்ணோக்கமாக இருக்கிற கவனம், அவருடைய கண் பார்வை எங்கே இருக்கிறது? வீட்டில் இருக்குது. கவனிங்க, 3 இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும். ஒன்று, உங்களுடைய சரீரமாகிய வீடு, இதில் தேவன் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்வார் வாசம், இது ஒரு வீடு. ரெண்டாவது, உங்களுக்கு எனக்கும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டிலேயே உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற உங்கள் வீட்டையும் நீங்கள் நினச்சிக்கிடலாம். இந்த சரீரத்தையே நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க, உங்கள் வீடு அதையும் நீங்கள் நினச்சிக்கிடலாம். ரெண்டாவது வீடு என்ன வீடு பாருங்கள், சபையாகிய வீடு. மூன்றாவது வீடு என்ன,
பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அந்த பரலோகம் என்கிறதான வீடு. மூன்று வீடு இருக்கிறது, ஒன்று நீங்கள் இருக்கிற வீடு, ரெண்டாவது சபையாகிய வீடு, மூன்றாவது பரலோகமாகி. இந்த வீட்டின் மேலே யார் கண்ணோக்கமாக இருக்கிறார்களோ நீங்கள் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, அணைந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வீட்டு காரியத்தில் நீங்கள் கண்ணோக்கமாக இருந்து பாருங்கள், கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது உங்கள் வீட்டில் கவனமாக இருந்து பாருங்கள். முதல் காரியம் ஃபஸ்ட்டு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் பொருட்களெல்லாம் வீணாக்காமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறீங்களா? சொல்லுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய வீடுகள் எப்படி இருக்கிறதில்ல, சுத்தமாக இருக்கிறதில்ல. அது உங்களுக்கு நல்லதில்லை. உங்களுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அவர் எங்கே எங்கே பாளையம் இறங்க வைப்பாரோ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுதுன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் மலை ஜலாதிக்கு போனால், வேதத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் போகும்போது சொம்பில் தண்ணி கொண்டு போகிறது மட்டும் பார்த்தாது, கையில் ஒரு கம்பும் கொண்டுட்டு போகணும்னு எழுதியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அதை தோண்டி அதில் மலை ஜலாதி அதை மூடிட்டு என்ன செஞ்சிடணுமா, வந்துடணுமா, சுத்தமாக இருக்கணுமா. பைபிள் எழுதியிருக்கு. இன்றைக்கி நாம் உங்களுடைய வீடை சுத்தமாக வச்சுருக்கீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்லார், நான் பாளையம் எங்கும் உலாவி வருவேன். சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வியாதி வரணுமா? உங்கள் வீட்டுக்கு பேய் வரணுமா? உங்கள் வீட்டுக்கு பொல்லாதாவி வரணுமா? ஏவல் பிசாசு வரணுமா? ஆண்டவர் வரணுமா? ஆண்டவர் பரிசுத்தர், அவர் வரணும்னா உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டை எப்படி மாற்றுங்க, சுத்தமாக மாற்றுங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க. சில அசுத்தமான காரியத்தெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து என்ன செய்ங்க, எடுத்து போடுங்க. முக்கியமான காரியம் அடுத்தவங்ககிட்டருந்து அநியாயமாக வாங்கினதெல்லாம் என்ன செய்ங்க, முதல்ல தூக்கி போடுங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்ப்பாங்கிறார். கவனிங்க. சகேவி பார்த்து சொல்லார், இன்றைக்கி நான் வியூ, நீ மேலேருந்து கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும். சொல்லுங்கள், நல்ல கவனிங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. என் வீட்டில் இருக்கிறதுல, எனக்கு இருக்கிறதுல எல்லாத்துலேயும் நான் அநியாயமாக யார்கிட்ட வாங்கினாலும் நாளத்தனியாக திரும்ப கொடுத்துருந்தேன். நீங்கள் யார் யார்கிட்ட நீங்கள் அநியாயமாக வாங்கியிருக்கீங்க? அநியாயமாக சொத்து சேர்த்துருக்கீங்களா? அநியாய வட்டி வாங்கியிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வரமாட்டார். பேய் தான் வரும், நோய் தான் வரும், பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும். ஆண்டவர் வரணும்னா சுத்தம் இருக்கணும். எங்கள் வீட்டில் மனுஷன் பார்க்குற சுத்தம் மட்டும் பத்தாது, தேவன் பார்க்குற சுத்தம். இவன் சொல்கிறான், சகேவு என்ன சொல்லான் தெரியுமா, நான் யார் இடத்துல அநியாயமாக வாங்கியிருந்தா நாலத்தனியாக திரும்ப கொடுத்துருந்த ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் என்ன கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன். ஐயா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயர். வீட்டின் மேலே இன்றைக்கி உங்களுடைய வீடு தேவன் வருகிறதற்கு ஏற்ற வீடாக, வீட்டின் மேல் கண்ணோக்கமாக இருங்க. குடும்ப ஜோம் பண்ணுங்க. குடும்பத்தில் வேத வாசிங்க. வேத சத்தம் வீட்டில் கேட்கணும். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வீட்டின் மேல் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன செய்யுமா, கேட்கும். அங்கே கெட்ட வாரத்தை சத்தம் கேட்கக்கூடாது. உன் வீட்டில் சண்டை சச்சரவு வாக்குவாரம் சத்தமே கேட்கக்கூடாது. இந்த நேரமும் சினிமா படங்களும் டிவியும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சத்தமே கேட்கக்கூடாது. பாடல் சத்தம், துதி சத்தம், வேத சத்தம், ஜப சத்தம், அந்த சத்தம் கேட்கணும்யா உங்கள் வீட்டில். சில வியாதியில் ஐயா அம்மா ஐயோ தாங்க முடியலையே, அந்த சத்தம் நிறைய வீட்டில் கேட்டுட்ருக்கு. இதெல்லாம் மாறணுமா? உங்கள் வீட்டை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கண்ணோக்கமாக இருங்க. உங்கள் வீட்டு காரியத்தில் கவனமாக இருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டு காரியத்தில் சரியில்லை. யார் சரியில்லாமல் இருப்பான்னு சொல்லியிருக்கு தெரியுமா? இதை சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லணும். நீதிமொழிகள் எழுதியிருக்கு, ஒரு வேசியை குறித்து எழுதியிருக்கு, அவள் ஒரு நேரம் வீட்டில் இருப்பாளாம், அவள் சில வேளை வீட்டில் இருப்பாள், சில வேளை எங்கே இருப்பாள், வெளியில் இருப்பாள். அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது. வீட்டில் யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, சுத்தமாக இருந்தா என்ன, நாசமாக போனால் என்ன, அவளுக்கு வேசித்தனம் பண்ணுறது தானே முக்கியம். அவ்வளோதான் பைபிள் எழுதியிருக்கு. அவள் ஒரு வேளை வீட்டில் இருப்பாளாம், இன்னொரு வேளை எங்கே இருப்பாளாம், வெளியில். அவளுக்கு இதே தான் நோக்கம், எவன் போகிறான் எவன் வராங்க அதுதான் நோக்கம். வீட்டின் மேல் கவனமாக இருக்கிற மகளை ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விளக்கு என்ன செய்வதில்லை, அணையாது இருக்கும். ரெண்டாவது வீடு, உங்களுடைய கண் எதன் மேலே இருக்கணும் பாருங்கள், கர்த்தருடைய வீட்டின் மேலே. ஆண்டவர் உங்களை ரட்சித்து வேறு பிரித்து ஒரு சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே வந்து என்ன செய்கிறாராம், சேர்க்கிறார். இன்றைக்கி சபையின் மேலே உங்களுடைய கண் இருக்கா? சபையில் நடக்க வேண்டியதெல்லாம் சரியாக நடக்குதா? அதற்காக வர்றீங்களா? ஆண்டவர் சொல்லார், ஜெப
அதாவது சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன தெரியுமா? ஜப வீடுன்னு சொன்னார். ஜெபம் பண்ண வர்றீங்களா சபைக்கு? இன்றைக்கி நிறைய பேர் ஆராதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க, ஆராதனைக்கு வருவாங்க அவ்வளோதான். ஜெபம் பண்ண வர்றீங்களா சபைக்கு? ஆனால் சபைக்கு பேர் என்ன தெரியுமா? இன்றைக்கி சர்ச் சர்ச் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறான். பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஜப வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு? ஜப வீடு, ஜபம் பண்ண வரணும். ஏன்னா இங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்து பரலோகத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதா. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே என் காது கேட்டுக்கிட்டு இருக்குங்கார், என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுங்கார் இந்த சபையில். அதுக்காக சொல்கிறோம், சபையில் வந்து ஜபம் பண்ணுங்கன்னு. நீங்கள் நிறைய பேர் முட்டி மோதி கிடக்கிறான், என்ன எங்கெல்லாமோ அலைஞ்சு தெரிகிறான், ஒவ்வொரு ஸ்டார் பிரசங்கியார்களை பேய் வரட்டுவார் தீர்க்கதரிசின்னு அலைந்து ஓடுறான். நீ சபைக்கு ஒழுங்காக வந்து பாரு, சபையின் மேலே கவனமாயிரு, சபையின் மேலே அக்கறமாக அக்கறையாயிரு. நீ சபைக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ சபையை கெடுக்க பார்க்காத. ஆண்டவர் சொல்லார், நீ கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன்ருக்கிறார், என் சபையை ஒருவன் கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன்ருக்கிறார். நீ சபையை கெடுக்கிறவன் நிறைய பேர் இருக்கான், சபையை குறை சொல்கிறவன் நிறைய இருக்கிறான், பகைக்கிறவன் நிறைய பேர் இருக்கான், அழிக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். உன்னெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் எதன் மேலே கவனமாயிருங்க? கர்த்தருடைய வீட்டின் மேல் கவனமாயிருங்க. தாவீது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவரும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் புறா வித்தாங்களாம் சபையில் வந்து, அதெல்லாம் பார்த்து ஆண்டவரால் தாங்க முடியல. காசு கடைக்காரர்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கு கோபம், அன்பே உருவானவர், எப்பேற்பட்ட வேசியையும் நீ நல்லா இருக்கணும்னு சொன்னவர், கொலகாரனையும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவர், காட்டி கொடுத்தவனையும், இவரை ராத்திரியெல்லாம் அடித்து இவரை சரீரத்தை உழுது நிலம் போல பிச்சு எடுத்து தலையில் முள்முடி சுடுறதுக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க, காட்டி கொடுத்தான் பாருங்க. அவன் காலையும் கழுவின அவனை முத்தமிட்ட தெய்வம். ஆனால் அந்த வீட்டின் மேலே தப்பு நடக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நீங்களும் வீட்டின் மேலே கண்ணோக்கமாக இருந்தீங்கன்னா, சபையின் மேலே கண்ணோக்கமாக இருந்தீங்கன்னா, பிரியமாக இருந்தீங்கன்னா, ஆலயத்தின் மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த ஐக்கியத்தின் மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா, ஒரு இருள் உங்களை வந்து என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உங்களை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இருட்டு உங்களை மேற்கொள்ள முடியாதான். எப்போ தெரியுமா? இந்த சபையின் மேலே, இந்த வீட்டின் மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கும்போது. ஜெபம் பண்ணவாங்க, உபவாசம் பண்ணவாங்க, பணிவிட செய்ய வாங்க, ஊழியம் செய்ய வாங்க, ஆராதிக்க வாங்க, காணிக்க கொடுக்க வாங்க. ஆண்டவுடைய வீட்டின் மேலே கவனமாக இருங்க, கண்ணோக்கமாக இருங்க. மூன்றாவது வீடு, டைமில் கத்திரிக்கு ஸ்தோத்திரம், மூன்றாவது ஒரு வீடு இருக்குது. அது என்ன வீடு பாருங்கள்? பரலோகமாகிய வீடு. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கவனமாக இருங்க, அதிலே நோக்கமாக இருங்க. வேறம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் என்ன செய்யுங்க? தேடுங்க ஐயா. உங்கள் கண் அதே பார்க்கட்டும், ஆசெல்லாம் அது மேலேயே இருக்கட்டும். வேதம் சொல்கிறது, மற்றவர்களெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படுமா? பரலோகத்துக்கு மேலேயே உங்கள் கண் நோக்கமாக இருக்கணுமா? நல்லா கவனிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய இன்றைக்கி உங்களுடைய கண்களை எதே பார்த்துட்ருக்கு? பணத்தின் மேலேயே இருக்குது. பணம் எப்படி சம்பாதிக்கலாம், பணம் எப்படி சம்பாதிக்கலாம், பணம் எப்படி சம்பாதிக்கலாம். சிலர் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அதிகாரத்தை எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஆட்சியை பிடிக்கலாம், எப்படி புகழ்ச்சி எப்படி சம்பாதிக்கலாம், இன்பத்தை எப்படி சம்பாதிக்கலாம், இன்பத்தை சுகபோகத்தை எப்படி அனுபவிக்கலாம். நம்முடைய கண்ணெலாம் எங்கேயோ பார்த்து, நம்முடைய கண் எதை பார்க்கட்டும், பரலோகத்தை பார்க்கட்டும். நீ பரலோக தரிசனத்தை பார்த்துருக்கிறீங்களா? யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பரலோக தரிசனத்தை பார்த்துருக்கிறார். பரலோக தரிசனத்தை பார்க்குற அனுபவம் இருக்கா? பரலோகத்தின் மேலே வாஞ்சி இருக்கா? வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, மாறனாதா கத்தராய் இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் என்ன செய்யுங்க? சீக்கிரமாய் வாங்க. எதுக்காக? நான் பரலோகத்தை பார்க்கணும் ஐயா. கவனிங்க, கத்தருக்கு மயம் உண்டாகட்டும். ஒருவன், ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து சொல்கிறான், நான் நித்திய ஜீவனை சொந்தரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பரலோகத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும் ஐயா கேட்குறான். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லார், நீ பிரமாணத்தை கைக்கொள், கட்டளையை நீ கைக்கொள்ளுப்பான்னு சொல்லுவான்னு சொல்லுவான். சிறு வயதிலிருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து கிளியராக அதை நான் நிறைவேற்றிட்டு வர்றேன். ஆமாம், நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, அநியாயம் செஞ்சதில்லை, பிறனுடைய பொருளை இச்சித்ததில்லை, கொலை செய்ததில்லை, பொய் செய்தது பொய் சொன்னதில்லை, விபச்சாரம் பண்ணதில்லை. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நான் சரியாக கை கொண்டுட்டு வர்றேன்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அப்போ நீ உனக்குரியதை விற்று யாருக்கு கொடு?
தரித்திரருக்கு கொடுப்பா. ஏன்னா நீ எங்கே வரணும்னு ஆசைப்படுற? பரலோகத்துக்கு வரணும் தானே ஆசைப்படுற? பரலோகம் தானே உனக்கு முக்கியம். அப்போ உனக்குள்ளதை விட்டு யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு என்று சொன்னால் அவன் முகம் என்ன செஞ்சிட்டான்? சோர்ந்து போயிட்டான், சுருங்கிட்டான், பதிலே சொல்லலை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தபடினாலே, அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தபடினாலே இந்த சொத்தெல்லாம் தரித்திரருக்கு கொடுக்கவா, கஷ்டப்பட்டவனுக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்வா அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? ஏன்னா அவனுக்கு எது மேலே இஷ்டம் இல்லை? பரலோகத்தின் மேலே இஷ்டம், நித்திய ஜீவன் மேலே இஷ்டம் இல்லை. இவனுடைய கண் பரலோகத்துக்கு நேராக இருந்தால், கண்ணோக்கமாக இருந்தால் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பான். அப்படி தானே இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்கள், அவங்க காதில் கையில் இதெல்லாம் போடாமல் இருப்பாங்க. இது ஒரு ட்ரெண்டு, இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டாங்க இதெல்லாம் போடாமல் இருந்தால் தான் நல்ல கிறிஸ்தவம். அப்படி இல்லை, போட்டவங்களும் நல்ல கிறிஸ்தவம் இல்லை, போடாதவனும் நல்ல கிறிஸ்தவம் இல்லை. எவன் மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவளாகி அந்த அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுக்கிறானோ அவன்தான் ஆண்டவருக்கு பிரியமானவன். இதெல்லாம் அனுத்தியமானது, நித்தியமானது கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் இதெல்லாம் வேண்டான்னு விட்டாங்க. எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் அனுத்தியமான சந்தோஷம் ஐயா. நீங்கள் நீதிமொழி, அதாவது இன்னொரு இடத்துல நான் வாசித்திருக்கிறேன், இல்லாமற் போகும் பொருளின் மீது உன் கண்ணை என்ன செய்யாத, பறக்க விடாத. இது ஆகாயத்து பறவையை போல என்ன செய்யுமா, பறந்து போகுமா. நீ இந்த கழுத்து நிறைய சங்கிலியை போட்டுக்கோங்க, கை நிறைய பிரேஸ்லெட் போட்டுக்கோங்க, ஒட்டியானம் போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கொடுங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு சோமில்லன்னு வைங்க, இந்த நகையால் சுகத்தை தர முடியுமா? இந்த நகையால் பணத்தை தர முடியும், டாக்டருக்கு கொண்டு கொடுக்க முடியும், சுகத்தை தர முடியுமா? அவர் உயிரோடு வந்துடுவார்னு இந்த நகையை வச்சு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? ஆசி ஐஸ்வர்யத்தால் சொல்ல முடியுமா? அவனுக்கு சுகம் ஆகணும்னா யார் தான் கிருபை செய்யணும்? ஆண்டவர் தான் இறங்கணும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தாங்க, என்ன செஞ்சாங்க, அனித்தியமானதையா இதையா நிரந்தரம் தூக்கி எறிஞ்சாங்க ஐயா. ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பேரே அதுதான் தெரியுமா. வெள்ளக்காரன் வந்தால் எல்லாத்தையும் பணம் கொடுத்து என்ன செஞ்சிட்டான், மாற்றிட்டாம்பாங்க. எதுக்கு கொடுத்தாங்கிற அறிவு நிறைய மண்டைகளுக்கு இல்லை. அவன் ஏன் கொடுத்தான் தெரியுமா? நான் நல்லா இருக்கேன், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இது எல்லாருக்கும் கொடுப்போம், இது எவ்வளோ தூரம் ஆண்டவர் பேரை சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருப்போங்கிறான். நல்ல கவனி, நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்குதானே நீங்கள், மூன்றாவது வீடாகிய பரலோகமாகிய வீட்டின் மேல் கண்ணோக்கமாக இருந்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் இருட்டுக்குள்ளே போகவே முடியாது. உங்கள் வீட்டை ஆண்டவர் இருட்டுக்குள்ளே விடமாட்டார். கண்களை மூடி. எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, கத்தராக இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் ஒவ்வொரு வாரமும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதம் முழுவதும் அணையாத விளக்கு என்று நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணானது சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறதப்பா. இந்த கண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் தியானித்தோம். கடைசி வாரமாகி இன்றும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஐயா, என்னுடைய கண் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வீட்டு காரியத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கணும் ஐயா. சரீரமாகி வீட்டின் மேலே, சொந்த வீட்டின் மேலே, குடும்ப வீட்டின் மேல் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. ரெண்டாவதாக கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே, சபையாகிய ஜெப வீட்டின் மேல் கவனமாக இருக்கணும் ஐயா, கண்ணோக்கமாக இருக்கணும் ஐயா. பரலோக ராஜ்யத்தின் வீடின் மேலே கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த இருதயத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தாங்க, அந்த கண்களை உடையவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஐயா. இருளின் ஆதிக்கம், இருளின் ஆளுகை, இருளின் வேதனைகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் ஐயா. உங்களுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். உங்களுடைய பாரத்தில் எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். மகிமை காணும் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.